ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 15/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி திரையோதசி. 9:13 பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் ஆயில்யம். பிற்பகல் 1:05 பின்பு மகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். பிரதோஷ நாளாகவும் சிவராத்திரி திருநாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் மங்களகரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நீண்ட நாள் தடைப்பட்ட தாமதமான பயணங்கள் இன்றைய நாளில் வந்து அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். பயணங்கள் மூலமாக பண வரவு கிடைக்கக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஸ்திரமான நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்தவருக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ID. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் சங்கடம் இல்லாமல் சந்தோஷமான வகையில் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். இருக்கிற தொழிலில் இதனால் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுத்தவர்கள் கூட வியக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் உலகமாதேவி. அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் PA. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே தவிடுபடியாகும். ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எதிர்ப்பு இருந்தாலும் பகை இருந்தாலும் நண்பராகவே இருந்தாலும் அவர்களை வந்து சரியான வகையில் சீர்தூக்கி பார்த்து சினம் என்ற கோபத்தை அடக்கி பணம் என்ற லாபத்தை பெருக்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு அல்லது ஜெயிப்பதற்கு ஜெயித்து கொண்டே இருப்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AK. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கு ஆண்களை விட அதிகபட்சமான உத்தியோகம் கௌரவமான ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய அரசு வகையில் ஆதாயம் அனுகூலம் அல்லது கௌரவம் கிடைக்கக்கூடிய வாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GI. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பகைவர் மூலமாகவும் பயணங்கள் மூலமாகவும் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்ட காலத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் மிகுதியாகும். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர சகோதரி வகையில் சமாதானங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கை இருந்தால் போதும்,
இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்வு வளமாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அதாவது குடும்பத்தில் இது நாள் வரை இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். மருத்துவத்துறை கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள மாணவர்கள் வந்து புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஒரு சில பேருக்கு வந்து விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில், மாட்டு பண்ணை சம்பந்தப்பட்ட அல்லது கோழி பண்ணை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதன் காரணமாக அந்த புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு, பொறாமை கொண்டவர்க்கு வாழ்வே இழப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்முக கடவுள். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NT. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய கச்சிதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்ற சந்திர பகவானோடு சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் அலைமோதும். என்றைக்கோ செய்த ஒரு சில புண்ணியங்களுக்கு, அதாவது என்றைக்கோ செய்த தான தர்மங்களுக்கு இன்றைய நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். என்றோ செய்த முயற்சிக்கு, கடந்த கால உழைப்புக்கு இன்றைய நல்ல அந்த மதிப்பு சிறப்பு பொறுப்புகள் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். இருக்கிற தொழிலில் இதுநாள் வரையில் இருந்து வந்த ஓரளவு கஷ்ட நஷ்டங்களும் பொறாமைகளும் தானாக விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியம் அல்ல துரோகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராஜயோக விநாயகர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் உருவாகும். பிதாவளி உறவுகளில் இதுநாள் வரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இணக்கமற்ற சூழ்நிலைகள் தானாகவே விலகும். பங்காளி சண்டைகள் விலகக்கூடிய, பங்காளி சம்பந்தப்பட்ட வகையில் உறவுகள் பலப்படக்கூடிய, மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல, தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் US. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது நல்ல சிறப்பு. ஆட்சி பெற்ற சந்திர பகவானோட லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறது, அதைவிட சிறப்பு. இரண்டுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். இந்த தொழில், இந்த உத்தியோகம், இந்த வியாபாரம் அப்படின்னு கிடையாது. எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த உத்தியோகமாக இருந்தாலும், எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஓரளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறைக்க முடியும், ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KZ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 8 இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்கள் விலகும் அல்லது கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய உத்தியோகத்திற்காக அல்லது பெரிய உத்தியோகத்துக்காக முயற்சி செய்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சூழல்கள் சாதகமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனை முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருத்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI.
கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் தானாகவே தவிடுபடியாகக்கூடிய சூழல்களும் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய ஒரு ஆதாயமான அனுகூலமான சூழல் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். கலசரஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணம் அல்லது தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைப்பதே நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ பி. மீனராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் என்ற அமைப்பில் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமண பேச்சு இன்றைய நல்ல உறுதியாகும். திருமண பேச்சு நல்ல முடிவுக்கு வரும். காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா என்ற விஷயத்தை உணர வைக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைய நல்ல ஆரம்பமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் அம்சமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமள ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.